வணக்கம், வெல்கம் டு சித்ரா மொஹிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம வந்து வல்லாரக்கீரை கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து கனக சுந்தரி ரவிக்குமார் அவங்களோட ரெசிபி. அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த வல்லாரக்கீரை வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும், அதனால ஒரு 2-3 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விடுறதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பண்ணுவோம். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். மீடியம் சைஸ்ல ஒரு வெங்காயம், அப்புறம் மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி, தோரம்பருப்பு, தூர் தால் வந்து இதை பாருங்க ஒரு 1/4 கப் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வல்லாரக்கீரை ஒரு குட்டியாக ஒரு 1 கப் எடுத்துக்கலாம் வல்லாரக்கீரை. அப்புறம் புளித்தண்ணி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுட்டுருக்கேன். மஞ்சப்பொடி, தேவையான மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, காரத்துக்கு பச்சை மிளகா, ஆனால் ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு, தாளிக்கிறதுக்கு வந்து வடகம், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, குக்கரில் பருப்பு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கீரை, நல்ல கீரையை வந்து எடுத்து அலம்பி வச்சுருக்கேன் நான். கீரை, வல்லாரக்கீரை, பெருங்காயம், கார தேவையான பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு. ஏற்கனவே நான் பருப்பில் வந்து தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விடுறேன். வந்து ப்ரெஷர் பிடிச்சோடனே நம்ம வந்து வெயிட்டை போட்டுடலாம். ஒரு 2-3 விசில் விடுங்க, ஏன்னா இந்த கீரை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால ஒரு 2-3 விசில் விடுங்க. பாருங்க ப்ரெஷர் பிடிச்சிருச்சு, வெயிட் போட்டிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 விசில் விடுவோம். பாருங்க 3 விசில் விட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ப்ரெஷரும் அடங்கிடுத்து, நம்ம எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கு, பருப்புலேருந்து எல்லாமே நல்லா வெந்திருப்பாங்க. நல்லா வெந்திருக்கு. இதில் வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, அதுவும் விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சு கொதிக்க விட்டுருவோம். ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ணுவோம்னா, இந்த பக்கம் தாளிக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு காய வச்சுப்போம். புளி தண்ணி விட்டு ஒரு கொதி வந்தால் போதும், எண்ணெய் காயட்டும். பாருங்க புளி தண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்துடுது. இந்த பக்கம் வந்து எண்ணெய் காஞ்சிருக்கும். நம்ம வந்து தாளிப்பு வடகம் அந்த தாளிச்சிடலாம். இது நல்லா பொரிஞ்சோடனே இதில் கூட்டில் வந்து நம்ம சேர்த்துடலாம். பிறகு நல்லா குளிச்சுட்டு இருக்கு கூட்டு. பிறகு நல்லா குளிச்சுட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுடைய வல்லாரக்கீரை கூட்டு ரெடி. இது வந்து நல்லா சூடான சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.